I know that's why you're running away from me. Constantly changing places. Wait for me, if you're not too scared. I know that's why you're running away from me. Constantly changing places. Hey, every other chance here, eh? Summer responsive. Great classic. அடுத்து உன் சீன் தான், சீக்கிரம் வா. I'm tired. My love, you look like you're about to faint from wandering these menacing woods for so long. I tell you this, உனக்கு வெளில கூட்டு போக வேற இடமே கிடைக்கலையா? சென்னையில் எவ்வளோ புதுசு புதுசாக மால்ஸ் வந்திருக்கு. அங்கெல்லாம் கூட்டமாக இருக்குமேனு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இவங்க டார்ச்சர் தாங்க முடியல. I hate looking at his face now. காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, இன்னமும் காசு வேணும்னு வந்து நிக்கிற? விடுங்க, வெக்கமா இல்ல? அப்படியா? இந்த 1 நிமிஷம் ஏமா, நீ என்ன படிக்கிற? பா, படிச்சு முடிச்சிட்டேன். பா, படிச்சு முடிச்சிட்டியா? அப்ப என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? டிசைனிங் பா. அப்படின்னா ஃபேஷன், இந்த நடிக்க வரவங்களுக்கு காஸ்டியூம் ஸ்டைலிங். டெய்லரிங்கா? அது முதல்லயே சொல்ல வேண்டியதானே. டெய்லரிங்கா பா. நம்மளெல்லாம் வேதம் படிச்சா கோயிலுக்கு வேலைக்கு போவா, காலேஜுக்கு போனா பேங்க் உத்தியோகம் போவா, அதை விட்டுட்டு இப்படி டிராமா ரிகர்சல் சுத்தின் இருந்தா நோக்கி யார் பொண்ணு கொடுப்பா? உன்னை பத்தி கவலை இல்லை, உனக்கு தம்பி 2 பேர் இருக்காளே. நித்யா, 2 மாசம் ஆச்சுமா ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணி, இதுக்கு மேல சமாளிக்க முடியாது, சீக்கிரம் கட்டிடு. எங்கள் தலைவா நாளைய முதல்வர் நாளைக்கு பிரதமர் தலைவா சாப்பிட்டு வந்துருங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. டேய், கொஞ்சம் எமோஷனலாக பண்ணுறேன், ஃபீலிங்ஸ் கூட பார்த்தா ஃப்ரெண்டில் நிற்க வைப்பாங்க. தில்லு முள்ளில் நான் தான் நடிக்கணும், மீசை எடுக்க மாட்டேன்னு சான்ஸ் போச்சு. வாழ்வே மாயமில் தாடி வைக்கணும்னு நாங்கள் முடியவே முடியாது சார்ன்னு படம் போச்சு. பா, இது என்ன திருக்குறளா? டெய்லி ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்க. டே, நீ என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன்டா. ஒரு கேரக்டர் கொடுத்தா அதுவாகவே மாறிடணும்டா. எங்கள் ட்ராமாவில் நான் தான் ஹீரோ, முன்னாடி நிற்கிறத யாராவது பார்த்துட்டாங்கண்ணா? உன் ட்ராமாவே யாரும் பார்க்கறது இல்லை, அப்புறம் உன்னை எப்படா பார்ப்பாங்க? அப்போ நீயும் கொஞ்சம் ஜாயின் பண்ண. இப்போலாம் ராமா அண்ணா ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தா கூட வரமாட்டேங்கிறாங்க. இப்படியே சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டுருக்க முடியாது. வி ஹாவ் டு டூ சம்திங். சந்தியா, 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 என்ன யூ? என் அப்பா கூட வீட்டில் வர பிரச்சனை பண்ணிருக்கேன். சந்தியா, எனக்கு நீங்கள் வருவேன்னு தெரியும். சந்தியா, சந்தியா, எப்படி என் கூட காஃபி சாப்பிட்றேன்? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, புரிஞ்சுதா? வீட்டில் காசு கேட்கறதுக்கே வெக்கமாக இருக்குடா. நம்மளுக்கு தெரிஞ்சதே இது ஒண்டி தான். பேஷன் இதில் வச்சுட்டு வேறு ப்ரொஃபஷனாக போய் பண்ண முடியும்? நம்ம பேஷனையே ப்ரொஃபஷனாக கேட்டா? ஆ, உங்கள்கிட்ட எவ்வளோ தடவை சொல்கிறது? சும்மா என் பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன். முதல்ல ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லுவேன், அப்புறம் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். சந்தியா, யூ நோ நா, ஐ லைக் யூ நா. கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட்? இதெல்லாம் நீ சொல்லும்போது எனக்கே என்ன பிடிக்காம போயிடும் போல இருக்கு. அப்படிலாம் சொல்லாத சந்தியா, பரவாயில்ல. நீ நீ பார்க்க ஓகே தானே இருக்க? சுடுதா, திரும்ப பின்னாடி வந்த அவ்வளோதான். ஐ டோன்ட் வாண்ட் டு சீ யுவர் ஃபேஸ். உஷாரா அப்படியே பார்த்தியா, பில் கொடுக்காம போகுது. சினிமாவில் நடக்கிற ஒரு விஷயம் லைஃப்னு வரும்போது தப்பாகுது. அது ஏன்? ஏன்னா சினிமாவில் எல்லாத்தையும் ரிஹர்சல் பார்த்து செட் பண்ணுறாங்க. அதே நம்ம மற்றவங்க லைஃப்பில் அப்ளை பண்ண. லைஃப்ன்றது நிஜம், அது செட்டப் பண்ணி மாற்றணும்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆம்பிஷியஸ். அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா? ட்ரூலி, மேட்லி, டீப்லி. யார் அந்த பொண்ணு? எங்கள் ஏரியா பொண்ணு தான், 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என் லவ்வை சொல்ல எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், எதுவும் நடக்கலை. இட்ஸ் ஓகே, மை ஃபேட்.
அவளே வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னா என்னால முடியுமா? உன்னால முடியும் தம்பி. இவன் கொடுக்குற ஃபீஸ் எல்லாம் இதுக்கே போயிடு போல் இருக்க. நியாயமா அவனை லாண்டியில போட்டுருக்கணும். The world is a stage. வாழ்க்கையில் நாமெல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் கிளைமேக்ஸ் தான் என்னன்னு தெரியாது. கிளைமேக்ஸ் நம்ம நினச்ச மாதிரி வேணும்னா அதுக்கு ஸ்க்ரீன் பிளேயை லைட்டை மாற்றி தான் ஆகணும். நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மயிலாப்பூரில் இருக்க காஃபி ஷாப்புக்கு சந்தியா வர போகிறான். அங்கே தான் நம்ம ஆப்ரேஷன் வெங்கி ஸ்டார்ட்ஸ். காஃபி ஷாப் ஜூனியர் ஆர்டிஸ்டர் 7 மணி வரைக்கும் தான் ஹையர் பண்ணியிருக்கோம். என்னடா எப்படா ஒன்று நீங்கள் ஷூட்டிங்கு வெயிட்டர் வேஷம் நீங்கள் கேமராவையே காணும். அங்கிள் இதெல்லாம் அந்த காலம் முறையா? இப்பெல்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு அங்கிள். பேனல்லாம் கூட கேமரா வந்துருச்சு. நீ புரிய நான் போட்ட சந்தியா வரா. Music. ரோஷன் மாதிரி இருக்கான்ல, இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா செட்டில் ஆகணும். மேடம், what do you like to have? மேடம், what do you like to have? One coffee please. Art department? சொல்றேன், லூசா பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கத்துற. சினிமால இதெல்லாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல தான்டா வரும், உனக்கு என்னடா தெரியும்? அவ உன்னை பார்க்க போறா. மெதுவா திரும்ப. புயல் வந்த மழை வந்து தானே ஆகணும். நான் புயல்னு சொன்னது ஒன்னதான். தேங்க்ஸ். அடுத்த இப்போ என்ன? மழை புயல் இந்த ஃபோன் நம்பர் தான் கொடுத்தா? ரிங் ஆகுது. ஹலோ. ஹலோ, யாரு? நான் தான் வெங்கி. வெங்கியா? யாரு? யாரா? காஃபி ஷாப். காஃபி ஷாப். மழை மழை புயல் புயல். நைட்டே கால் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். இது நைட்டே கால் பண்ணுவேன்னு நினச்சிருந்தீங்களா? நீங்கள் நினைக்கணும்னு தான் நான் கால் பண்ணல. நீங்கள் நினைக்கணும்னு தான் நான் கால் பண்ணல. ஆ சூப்பர். ஆ சூப்பர் சூப்பர். அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு பெரிய செட்டப், நடிக்க நிறைய பேர், ரொம்ப செலவாகுமே. ஆல்ரெடி இவன் கொடுத்த காசெல்லாம் போட்டாச்சு, செலவுக்கு இனிமே என்னடா பண்ணுறது? பைக்கை வச்சா கடந்தாண்டா வெங்கி, ஒழுங்காக திருப்பி கொடுத்துரு. நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் வருவீங்கன்னு. இட்ஸ் எ சர்ப்ரைஸ். டோன்ட் வரி, லீவ் தம். ஏய் தம்பி,
சமல கூட அவனுக்கு சம்ம சீர தள்ளுவன்ட பார்த்தா தெரியலடா. டோடா சீனு ஐயய்யா புளிப்பே மிட்டாய் ஐயா. ஏய் நீ ஆச்சரியமா பொண்ணு முன்னாடி சீன் போடுற அம்மா வாடா வாடா வாடா. ஏய் வாடா ஏய் சீ வா ஏய் வாடா ஏய் வாடா ஏய் வாடா அச்சேவா மூஞ்சி உண்ட உண்டே ஆயிடும். ஏய் வாடா நான் வந்தேன் பா. ஏய் சீக்கா ஏய் டைரக்டரே டூப் போடுறாரு ஒருவேளை பட்ஜெட் போடுவோம். வங்கி கொடுத்த ஃபீஸு சேர்த்து கொடுத்த காசு எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு ஒன்றுத்துக்கும் மசிய மாட்டேங்கிறா. இந்த மூஞ்சிக்கெலாம் மசியணும்னா மாய மந்திரம் தான் பண்ணும். பண்ணுவோம். ஹாய் ஹாய் நீங்க எங்க? சும்மா உன் கூட ஜாகிங் பண்ணலான்னு. எனக்காக வா. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. சந்தியா சந்தியா ஹவ் ஆர் யூ? ஒரு நிமிஷம். யாரு? என்ன என்ன மறந்துட்டியா? நான் தான் பிரியா. பிரியா ஹே என்னையா இது? கம் ஆன் யார். ஹாய் ஐ அம் சோ சாரி ஐ ஃபர்காட் யூ. இட்ஸ் ஓகே. ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். சூப்பர். ஜாக் பண்ணிட்டே பேசலாமா? ஷோர் ஷோர் கம். சோ ஹவ்ஸ் லைஃப்? ஹா நத்திங் மச் யா. வர்க் அண்ட் அப்டேட் போயிட்டு. வெங்கி வெங்கி கால் வரும் பார். இங்கே போயிட்டான். ஹலோ. ஹே எங்க போயிட்ட? எங்க இருக்கேனா? வீட்டில தான் இருக்கேன். என்னது வீட்லயா? ஏன் என்னாச்சு? ஏ வெங்கி அம்மா பேசுறடா. அம்மா பேசலடா குளிச்சிட்டு சாப்பிட வா. ஏ ஓகே ஓகே அம்மா கூப்பிடுறாங்க கால் லேட் ஓகே பை. மச்சி கன்ஃபியூஸ் ஆறா மச்சி. எஸ் இங்க என்ன பண்ற? வெளியே வா. வெங்கி வெங்கி இங்கதானே இருந்தா? வெங்கி ஓகே பாய். இங்கேயும் வந்துட்டியா? எங்க போனாலும் ஊனியாபகமாவே இருக்கே.
Am I in love with you? இருக்கலாம் இருக்கலாம் இல்ல I think I'm in love with you. Me too, Sandhya. Hey, Sandhya. I love you. Yeah! Cinematography is success! Hello? Mr. Santosh Reddy, Green Valley Homes Ward MD. Your flats are like too good. Enna sir, evlo periya veeda la build pandringa? Or love build panna mudiyala? Business na or meeting la mudichiren. Ana ponunga ketta pesuradhu avanga pinnadi sutradhella not my cup of tea. Neenga edhukku sir andha ponnu pinnadi sutthano? Andha ponna unga pinnadi sutta veppom. Ana konja selavagum paravaliya? Evlo kodiya analum paravaliya. Kodiya? பொண்ணு பேரு மாயா. போட்டோ இருக்கா? போட்டோஸ் இல்ல. அண்ணா இது எங்க கம்பெனி கிரீன் வேலிக்காக பண்ண ஆட். வாவ் மேடம் செம்ம அழகா இருக்கிறாங்க. ஜோடி பொருத்தம் பிரமாதம். அட்வான்ஸ் சரிங்களா ஆரம்பிச்சிடலாம். அவங்க இல்ல. அப்ப இந்த பொண்ணா? அப்ப அந்த பையனா? எந்த பொண்ணு? இத பாடுற பொண்ணு. She is magic. Her voice, her beauty, her smile. மாயா என் லைஃப்ல அவ இருக்கணும். Of course, கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம். நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம். We'll call you back. டீ டீ thanks. Okay. Thanks. கால் பண்ணுவோம். கன்ஃபார்மா பண்ணுவோம். ஆக்சுவலி இது எங்க கம்பெனி பாலிசி. உடனே ஓகே சொல்ல மாட்டோம். டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா? எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளோ பணம் வேணா தரேன்னு சொல்கிறான். நீ பாட்டி கால் யூ லேட்டர்னு சொல்லி அமிச்சிட்ட. இந்த மாதிரி பணக்கார பசங்களுக்கு லவ்ங்கிறது டைம் பாஸ் மாதிரி. உண்மையாக லவ் பண்ணுறானு தெரியாமல் எப்படியா இருங்கிறது? அதுக்கு இல்லைடா, எவ்வளோ பணம் வேணா தரேன்னு சொல்கிறோம். இது நம்ம சர்வைவல்காக பண்ணுறோம், பணத்துக்காக இல்லை. ஆமாம் பணத்துக்காக இல்லை. ஸ்டூபிட், வீடா வாங்கிக்கலாம்டா. I never liked you. I never loved you. Understand? He's come back to his position where he had been fielding earlier on. So injury seems to have vanished. The confidence has brought in so much of change in his movement. This was a brilliant save. A football goalkeeper would have been proud of that. Magnificent. He saved a certain boundary. This is bound to put pressure on the batsman. Arun is hitting now! அதுன்னு
அவங்க எப்பொழுதுமே இப்படிதான். மேட்ச் தோக்குற மாதிரி வந்தா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி போயிடும். திருக்குறள் ஒரு வாட்டி படிச்சா பார்த்தா ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது ரிப்பீட் பண்ணாதான் மனசுல. அருண் என்னடா வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் பசிக்கல. ஏன்பா உடம்புக்கு சரியில்லையா? என்னடா அது அடிபட்டிருக்கு? கிரிக்கெட் விளையாடும் போது பால் அடிச்சிருச்சு. எப்ப பாரு கிரிக்கெட் கிரிக்கெட். உட்காரு. டாக்டர் கிட்ட கூட போகாம அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? சின்ன அடி தானம்மா. சின்ன அடியா இது? சோ வலிக்குதா? உன் லைஃப்ல எவ்வளவு வலியை தாங்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அடிக்கடி ட்ரை பண்ணுவேன் உங்ககிட்ட பேச, ஆனா இன்னைக்கு தான் தைரியம் வந்தது. ஐ திங்க் ஐ லவ் யூ. What beautiful eyes. Summer smile. அழகான முடி. நீ வேணா பாரு, உனக்கு ஒரு சூப்பரான பையன் கிடைப்பான். அருண் பட் ரியலி எனக்கு இந்த பார்த்தோன்னு வர காதல் பார்க்காம வர காதல்லாம் நம்பிக்கை இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபேச்சுவேஷன். ஒருத்தரோட ஒருத்தர் பழகி அவங்களோட ப்ளஸஸ் அண்ட் மைனஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வர்றது தான் ட்ரூ லவ். அப்போ நம்ம பழகி என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ஓகேயா? ஆல் தி பெஸ்ட். இது நந்தினிக்கா? ஏய் அது வேஸ்டாடா, ஒரு வருஷம் இல்லை அவளோட பின்னால் சுட்டியது. இப்போ அவக்கு வயசாயில்லே? அப்போ இதாக இருக்கா? ஃப்ரெஷர்ஸ் டே அல்லே. வந்துட்டு போயோடா. ஒன்னும் இல்லடா, எல்லாம் வேஸ்ட். Among the first year, we have one second year student. Let's welcome Maya Sukumar, second year media arts. Hi everyone. Na basica tamil ponnu, appa air force la irukkradunala every 3 years different cities. Ippo inga Kochi la. Ee pannengil okay ano da? Thank you. Hey nalla. Eda pannita podu. Stop. Amma idu eda panna. என்ன சொல்ற? இந்த உலகத்துல ஒரு பொண்ணு பிறக்கும் போதே இவளுக்கு இவன் கடவுள் எழுதி வச்சிருவாரு. அவங்க என்னைக்காவது நேரில் சந்திக்கும் போது லவ் தானா வந்துடும். எனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான். லெட்ரு ஒரு தவணையெங்கிலும் அவள் வாய்ச்சிருந்தெங்கில் எல்லாம் ஓகே ஆயிருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆகி ரெண்டு கோல்லாயிட்டு இதென்னே பாருங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. பக்ஷே இது ஃபைனல் இயரா? எந்தெங்கிலும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு டச்சிங் ஆகிட்டு அவளை இம்ப்ரெஸ் செய்தில்லைங்க, நின்று லவ்வும் போகும் லைஃபும் போகும். சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேரும் பொன்னேரம். எனக்கு மலையாளம் தெரியாது. ஐயோடா இது தமிழ் சாங்கல்லே. மாயா லவ்வுக்கு லாங்குவேஜ் முக்கியம் இல்ல, பட்சே பாடி லாங்குவேஜ் இல்லை முக்கியம். ஷாஜி விடு.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியது உன்ன டச்சிங் பண்ணி பேச சொல்லி ஈ டச்சிங் மரியா சொல்ல சொல்ல ஈ டச்சிங் மரியா கைய விடு சொல்லு மாயா ப்ளீஸ் சொல்லு மாயா என்ன பண்றீங்க சீனியர் என்ன பண்றீங்க சீனியர் அவதான் காலையிலே சொல்லிட்டால நாட் இன்ட்ரெஸ்டட்னு டீசெண்டா விடாம சும்மா கையெல்லாம் பிடிச்சு வந்து சொல்லிக்க நீங்க வாங்க சீனியர் போய் பண்ணிடுவோம் நீ பரமாயா வாங்க சீனியர் நான் சொல்றது கேளு மேல கை வச்சு நீ ஸ்டூடண்டோ அதோ ரவுடியோ ஒரு ஜூனியர் பையனை இங்கே தள்ளுது சார் அவங்க தான் சார் ஷாஜி இதான எனக்கு லாஸ்ட் வார்னிங் இப்ப எனக்கு எதிரே நடவடி எடுத்தா நின்ற கிரிக்கெட் செலக்ஷன் பாதிக்கணும் ஞான் சும்மா விடுது யாரா கம்ப்ளைண்ட் பண்ணது மாயா செகண்ட் இயர் மீடியா ஆர்ட்ஸ் பூவே பூவாய் மலர்கிறேன் பூவை தேடி வருகிறாய் காற்று காற்றாய் என்ன தெரியாம சும்மா சும்மா அடிக்க வரீங்க என்ன பண்ண தெரியுமா கைய பிடிச்சி எடுத்தான் உன் கிளாஸ் பொண்ண கைய பிடிச்சி எடுத்தா நீ சும்மா இருப்பியா அதான் கேட்டாங்க சாரி கேளு சாரி பரா நாங்க எதுக்கு சாரி கேக்குறோம் சாரி பரா சாரி பரா சாரி கேளு தப்பு ஓ மேல ஏய் சாரி பரா என்ன வழக்கண்ட ஃபேமிலில யாருக்கு இல்ல கேளுடா சாரி சாரி சொன்னா போதுமா அடுத்த வாடி வா உன்ன என்ன பண்ண சாரி கேட்டச்சல போ ஹியர் வி கோ ஹாப்பி பர்த்டே அருண் தேங்க்ஸ் இந்த வருஷமும் உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன் காட் பிளஸ் யூ நம்ம தான் வேணான்னு விட்டு போயிட்டாரேன் ஏன் வருஷம் வருஷம் நான் அவர்கிட்ட பேச சொல்கிறேன் விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் உன்னை எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு என் வாழ்க்கையில் அவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னோட வாழ்க்கையில் அவர் எப்போவுமே இருப்பார் அப்பாவாக இருப்பார் வெல்கம் சார்
என்ன ஸ்கோர் அதிசயமா இருக்குது இந்த தவண நம்ம காலேஜ் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிரும் போல இருக்கு കോളേജിലെ ക്രിക്കറ്റ് ക്യാപ്റ്റൻ காலேஜில் நமக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் ஆனால் காலேஜுக்கு ஒரு பிரச்சனைனா நாமளாம் ஒன்று நீ கிரிக்கெட் பிளேயர் ஆச்சே ஓகே எப்படி ரெண்டுத்துலேயும் பால் தானே அடிக்கணும் இப்போ பார்த்துக்கலாம் தோக்க போறோம்
துபாயில் பெர்ஃபார்மன்ஸ் செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாய் பண்ணவே கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, ஒன் மினிட், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்ன? தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து நீங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இல்லை, என் காலேஜ்க்காக. சாரி. இது எதுக்கு? முதல்ல உங்களை பற்றி தப்பாக நினச்சி பிரின்சிபல் கிட்ட போய். திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். யூ டூ திஸ் ஒன் மோர் டைம். இப்படி தான் பிரின்சிபல் சொன்னார். நீ சிம்பிளாக சாரி சொல்கிற, பயந்துட்டியா? இனிமே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ண ஃப்ரெண்டாக பாரு. அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. நீ மேம்டா. குட் மார்னிங். நீ அருண் கிட்ட பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன். மாயே எனக்கு வளர இஷ்டவா? அதுக்கு நீ தான் எப்படியாவது என்னை பற்றி சொல்லி. நானும் மாயே ஒன்றா சேர எனக்கு சகாயம் செய்யணாட்டோ. உனக்காக நான் எப்படி பேசுறது? இதான அவள்கிட்ட ஃபோன் நம்பர். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. 9633 9 3. என்னடா பேச போகிற? ஹலோ, நான் தான் அருண். எந்த அருண் கேட்டா? ஹாய் மாயா, ஐம் யோ சீனியர். மண் காலேஜில் 1000 சீனியர் இருக்கானுங்க. யாரும் மாயா. ஹலோ. ஹாய். யாரு? நான் தான் மாயா. மாயா? எந்த மாயா? உங்கள் ஜூனியர். இன்னைக்கு கூட காலேஜில் பார்த்தோமே. என்னோட காலேஜில் நிறைய ஜூனியர் கேர்ள்ஸ் பேசுவாங்க, அதில் நீங்கள் யார்? சாரி, உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஹலோ ஹலோ. ஆ மாயா, அந்த பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் மாயா? சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சொல்லுங்கள், ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? பல்லவிதா நம்பர் கொடுத்தா தான் பேசலாமேனு. அருண் மா, வந்துட்டமா? ஐ திங்க் யூ பிஸி, வில் டாக் லேட்டர். இல்ல சொல்லுங்க. நோ நோ நோ, நதிங் இம்பார்ட்டன்ட். see you. எப்போ? ஹலோ, எப்போன் கேக்குறானே? நாளைக்கு ஈவினிங் 5 o'clock, மரைன் ட்ரைவ் காஃபி ஷாப். நாளைக்கு ஈவினிங் 5 o'clock, மரைன் ட்ரைவ் காஃபி ஷாப். நீ எங்க மச்சா? நீ பரஞ்சப்போ ஞா நம்பிலடா அவள் இவட வரும்னு. வலிய தேங்க்ஸ்ரா. പിന്നെ நீ ஒரு காரியம் செய்யணும் கேட்டோடா, அவள்கிட்ட என்னை பத்தி நல்லதாயிட்டு பரையணும். இம்ப்ரெஷன், என் மேல ஒரு குட் இம்ப்ரெஷன் கிரியேட் செய்யணும். சரியா? எந்தடா எந்த ப்ராப்ளம்? காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட், அவள் ஏதாவது சாப்பிட கேட்டா. ஏய், அது ஒன்றும் ஒரு குழப்பம் இல்லைடா. பின்ன எந்தினா என் அச்சன் துபாயில் இருக்கின்ற? நோ 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 நோ, மொத்தம் வச்சுக்கோ. அவள் என்ன கேட்டாலும் வாங்கிக்கணும், இஷ்டம் போல வாங்கிக்கணும். அவளை கழிக்கட்டே. பின்னே அதில் நீங்களும் பேலன்ஸ் இருந்தா நீ ஒரு காஃபி அடிச்சுக்கோ. அம்மரா அம்மரா, ஆல் தி பெஸ்ட். ஹாய். ஹே, ஹாய். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. கிஃப்ட் எனக்கா? ஆக்சுவலா பல்லவி. ஆர்டர் தேங்க்ஸ். 1 chicken burger 1 spring roll 1 chicken pizza and half plate tandoori chicken. Okay sir. Okay. Unakku or coffee? Coffee? Ha. Okay. Okay, one sir, coffee. Appra Pallavi. Pallavi topic vidriya, edavadhu interesting ah pesalame. Ah, nalla paadriye, chinna vayasula irundha tuition ah?
நான் உன்னை பற்றி பேச எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணி போயிட்டே இருக்கான். கிஃப்டை கொடுத்துட்டல்ல? ஆ, அப்போ நத்திங் டு வரி, அதை பார்த்தாலே புரிஞ்சிடும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஹார்ட் ஷேப்பில் இருக்கு. சிம்பாலிக்காக என்ன சொல்ல வரா? என்னடா அது? மா, வாங்கினம்மா, நல்லா இருக்குன்னு வாங்கின, எனக்காக. நல்லா இருக்குல்ல? உனக்குன்னு வாங்கினா கூட கிஃப்ட் பேக் பண்ணுவியா நீ? என்ன பசங்களும். ஹே ஹே, ஹாய் ஹாய். கிஃப்ட்டை பார்த்தியா? கம்யா. என்னாச்சு? அவளுக்கு முன்னாடி ஏன் இதெல்லாம் கேட்குறேன்? ஏன்? ரொம்ப நாளாக லவ் கிவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா, செம்ம டார்ச்சர். அப்போ உனக்கு அவளை பிடி? ஹாய். ஓகே, வரேன். கிஃப்ட்டை பார்த்தானா? கிஃப்ட்டை பார்த்தானா? What's your brother doing? Business D. Your brother? He is doing engineering. Yeah, no, engineer. Oh. Computer science. You weren't interested in engineering? I used to. Hi. Enache? Onnum illa, summa break time la. Kaalaila thane paathom. Ana 3 hours ache. 3 hours thane. 3 days illaye. Aama la. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நத்திங் இம்பார்ட்டண்ட். ஏய், இம்பார்ட்டண்ட்ரா? சுமார். ஓகே. ஷோ? யா. ஓகே, சி யூ. எப்போ? போ. வெயிட்டிங் டா மாயா. இல்லை, காசு எங்கேயோ வச்சு. என்னடா இங்கே வந்து? இந்த இப்படி போ, போ. ஹாய். ஹாய். என்ன அர்ஜென்ட்டாக வர சொன்னேன்? சும்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, நீ கொடுத்த கிஃப்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் அதை தப்பாக நினைக்காத. நான் நோ நோ நோ, நான் உன்னை தப்பாக எடுத்துக்கல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதை சாப்பிட்றியா? உன் ஆர்டர் சம்திங் ஆர்டர். என்ன இது? என்ன இது? கீழே கிடந்தது. ஏதோ குப்பை. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். பேர் இந்த ரம்யா. ஏது இயர்? ஃபர்ஸ்ட் இயர். ரம்யா, வேற எதாவது சாப்பிட்றியா? ஓகே தென், வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். என்ன வேலை? வந்த வேலை? வந்த வேலை அது முடிஞ்சிருச்சே, அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு? சி யூ, பாய். எப்போ? The creative strategies in advertising Hello? include message, media management. Yes, guys! Dubai Annual Festival le perform pandrathukku namma band invite pannirukanga. Yeah! Yeah! Super! Yeah! Shut up! Super! Yes! Shut up, boy! Yes! This is a class or something. Get out! Yenge en sonna? Dubai le. Oh. Ethra naal? 10 days aagum. 10 days ah? Hmm. Super, super. Enjoy. Phone vela seiyuma? International roaming. So appra eppadi pesuva? யார்கிட்ட? இல்லை, வீட்டில் இருந்து உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட பேசணுண்ணா, கூப்பிடணுண்ணா. லோக்கல் நம்பர் இருக்கும், வாங்கினா பேசலாம். கண்டிப்பாக வாங்கணும், மஸ்ட். அப்பா அம்மா கூப்பிட்ட தானே? ஆமாம். அப்புறம் என்ன
See you. பத்து நாளைக்கு அப்புறம். Bye. மைனர் ஃப்ராக்சர் தான், சரியாயிடும். அப்போ நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா டாக்டர்? நோ நோ, வூண்ட் ஆறுற வரைக்கும் ஷி ஹேஸ் டு பி ஹியர். ஆஃப்டர் தட் ஷி நீட்ஸ் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் ஃபார் 15 டேஸ். எப்படி இருக்க? துபாய் போகக்கூடாதுன்னு நீ தான் பிளான் பண்ணியா? I'll be joining in 2 days. Yeah, thank you. என்னோட ஆஃபீஸில் லீவ் போடுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. டே டைமில் அவளை பார்த்துக்கிறதுக்கு ஊர்லேருந்து அம்மா வர சொல்லான் இருக்கேன். வயசான காலத்தில் உங்கள் அம்மா அதுக்கு மறுநாள் தங்கச்சி கேட்கலாமே. அங்கிள், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா டே டைமில் மாயம் நான் பார்த்துக்கிறேன். Hi, sorry. That's okay. I'll come on. Okay. ஹலோ அங்கிள். சிஸ் சிஸ் கேரியா. ஹாய் மா. இட்ஸ் ஓகே பா, பரவாயில்ல அங்கிள். ஷீ வில் பீ ஆல் ரைட் சூன். உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆர் யூ கைஸ் இன் லவ்? இல்லைப்பா. இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். இந்த மாதிரி நல்ல பையனாக கிடைக்கிறது கஷ்டமா? யூ டேக் ரெஸ்ட். Perfectly okay now. Thank you so much, Tom. You're welcome. Bye. Okay, come home sometime. Hey, வர ஒரு வாரம் ஆகும்னு சொன்னேன். சர்ப்ரைஸ். ஏ மாயா, கிளாஸ் எப்படியா? வந்துடு. இரும்பாணிவர்த்தி முளையாணி வச்சு பொன்காரம் கொண்டு சிறிக வளைக்கான் கொல்லன 16 பணம் கொடுத்தவன் சொல்லு. அருண் எங்க? அவன் ஒரு வாரமா காலேஜ்லயே வரல. ஆமா, ஹாஸ்பிடல்ல ஒரு பொண்ணின வேண்டிய லைஃபே வேஸ்ட். என்னாச்சு? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்னாச்சுன்னா எனக்கு புரியல. ஒரு பொண்ணு லைஃப்ல வந்துட்டா ஒண்ணும் புரியாது. 3 வருஷமா கிரிக்கெட்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்டேட் செலெக்ஷனுக்கு வராமல் அவன் கூட ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தான். இனிமே அவன் லைஃப்பில் கிரிக்கெட்டை மறந்துட வேண்டியதான். தெர் இஸ் நோ நெக்ஸ்ட் டைம் ஃபார் ஹிம். ஹாப்பியா? நீ என்ன தேடி வருவேன் எனக்கு தெரியும். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் டே. அது இல்ல மாயா, நம்ம மாயாக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்காக உன்கிட்ட க்ளோஸாக பழகி என் லவ்வை உனக்கு டீப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கா. நான் கொடுத்த கிஃப்டை நீ அவகிட்ட இருந்து வாங்கும்போதே ஐ நோ தட் யூ ஹவ் சம்திங் ஃபார் மீ. இப்போவாது என் லவ்வை நீ புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு அருண் என்னை தேடி வந்திருக்கானா அது உன்னால தான். தேங்க்யூ ஸோ மச் மாயா. Thank you.
அருண், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா பேசணும். வா போ. உங்ககிட்ட தனியா பேச எனக்கு ஒண்ணும் இல்லை. உன் கோவம் எனக்கு புரியுது. உன்னில மேல நான் இருந்தா கூட வந்த விஷயத்த சொல்றியா? நான் உன் கூட முதல்ல பழகினதுக்கு வேணா பல்லவி காரணமா இருந்திருக்கலாம். பட் ஐ ரியலி லைக் யூ. Such beautiful eyes. Sircha sama smile. Evlo alagana mudi. Unakku supera oru payan kadaipa. I know that you like me and you love me. Na unna love pandrena. Endada enna paraya? நீ ஒன்னு ஏமாத்திக்க தரும் எனக்கு தெரியும். அதுக்காக தான் நீ என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பழகின. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உன்னோட க்ளோஸாக பழகினது எனக்காக இல்லை, இவனுக்காக. உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான், அதுக்காக போதுமா? யூ வாண்ட் டு நோ எனி திங் எல்ஸ்? டோன்ட் லை, நீ போய் சொல்ற. அதுதான் உண்மை. ஐ நெவர் லைக்ட் யூ. I never loved you. Understand? Better understand. Sound disturb avunu nanachu. என்ன டேய், என்னடா அந்த சந்தோஷ் வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், ஏதாவது சொல்றா? ஏண்டா போன கட் பண்ற? டேய், இது நம்மளுக்கு கிடைச்ச செம்ம பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிடா. ஏய் பிளீஸ் டா. ஓகே. ஏய் ஒத்துக்கிட்டான். ஓ சூப்பரா. மாயா மிச்சப்படுங்க மாதிரி கிடையாதுரா. அதிகமாக இங்கே வெளில வரதில்லை. ஆனால் விசாரிச்சதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, அவளுக்கு போய் சொல்கிறதும் பிடிக்காது, போய் சொல்கிறவங்களையும் பிடிக்காது. ஆ, அப்போ நம்ம எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிரும். அவள் ரெகுலராக போகிற இடம்னா ஒன்று மியூசிக் கிளாஸ், அண்ட் ரெக்கார்டிங் இருந்தால் ஸ்டுடியோ போவா. சண்டே அடையாறில் இருக்க ஃப்ளவர் ஷாப்புக்கு ஃப்ளவர் வாங்க போவா. அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்க பாட்டியை பெசநகரில் இருக்க சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவா. மற்றபடி ஏதாவது முக்கியமான அக்கேஷன் இருந்தால் தான் அவள் வெளியிலேயே போகிறான். நாளைக்கு சண்டே, அப்போ மாயா கண்டிப்பாக பெசநகர் ஃப்ளவர் ஷாப்புக்கு வருவா. அப்போ அங்கே தான் நம்மளோட ஆப்ரேஷன் சந்தோஷ் ஸ்டார்ட்ஸ். மூவ் 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 சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் மூவ் மூவ். என்ன அப்பா, ஆக்ஷன். ஃப்ளவர் மியூசிக். மாயா வரும்போது எல்லாரும் இதே பண்ணும் சொல்லிருங்க. ஓகே. டேய் அந்த பூ, அந்த மாயா என்ன பெரிய பாம்பே ஹீரோயினா? அவங்க ரிஹர்சல்லாம் வரமாட்டாங்களா? அவங்க கொஞ்சம் பிஸி, ரிஹர்சல்லாம். தப்பு தம்பி, அந்த காலத்தில் சரோஜா தேவி, கே ஆர் விஜயா, சௌகர் ஜானகி அவங்கெல்லாம். லைட் போகுது, கேமரா மெத்துட்டு போகிறாரு, கொஞ்சம் போங்க ப்ளீஸ். அந்த தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லா ஆர்டிஸ்டும் வாங்க, வாங்க வாங்க குயிக். எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனில் நிற்கிறீங்க. ஹீரோயின் வரும்போது டைரக்டர் ஆக்ஷன். மூவ் மூவ் மூவுன உடனே மூவி இருங்க. இப்போ மூவுங்க மூவுங்க மூவுங்க. எல்லா பொசிஷனில் போய் நில்லுங்க. போங்க போங்க. ஓகே சார். ஓகே. ரெடி? ரெடி?
நம்ம நகர்ல என்ன நடக்குது? இங்க பாரு. எப்படி மொத்தமா சொதப்பிட்ட பிரச்சனை கிடையாது. Excuse me? Yeah? Mr. Premla இருக்காரா? ஓ, லால்ஜி ஐயா சாரை பார்க்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவரோட பிஐ இப்போ வருவாங்க. ப்ளீஸ் சிட் ஹியர். தேங்க்ஸ். அஞ்சாம் தேதி ரித்திக் ரோஷன் படம் ரீ ரெக்கார்டிங்க. ஈவினிங்கா? சாயங்காலம் சல்மான் கான் வீட்டு சீமன் தான். ஹாய் சார். 11ஆம் தேதியா? அன்னைக்கு அர்னால்டு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனு. அடுத்து ஒரு 7 வருஷம் கழிச்சு கால் பண்ணு. யாருமா இங்க நித்யா? நான் தான் நித்யா. உங்க ஊர்ல உனக்கு எவ்வளவு பெரிய வாய்ஸ் வேணாலும் இருக்கலாம், ஆனா இங்க அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இங்க ஒன்லி டேலண்ட், டேலண்ட், டேலண்ட். சார், நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணீங்கன்னா. வாட் நான்சென்ஸ்! லால்ஜி ஐயா சாருக்கு தெலுங்குல பிடிக்காத ஒரே வார்த்தை ரெக்கமெண்டேஷன், கன்சிடரேஷன், ஆல்ட்ரேஷன். சார் சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். லால்ஜி ஐயா சார் இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு வாய்ஸை செலக்ட் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் நீ எவ்வளோதான் கெஞ்சி கதறி காலில் உழுந்து அழுது கேட்டாலும் நோ நோ நோ. எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் சேர்த்து பேசாத, ஸ்கிரிப்டில் இருக்கிறத மட்டும் பேசுறா. ஓகே, மூ மூ. நீ வெளியே வா, பார்த்துக்கிறேன். நீ யாருமா ஃபேஷன் டிவிலேருந்து பாதியில் வந்த மாதிரி இருக்க? சார், உங்கள் ஆஃபீஸ்லேருந்து இது ரெக்கார்டிங்னு கால் பண்ணியிருந்தாங்க. நான் தான் மாயா. Hey Maya, that lucky girl! Lalji has given your voice for you. You have talent, talent, talent. Come baby, let's rock the world. Maya, come here. Ready? Come baby, let's get out of here. Lalji, yes sir. Singing, right? Lalji? Lalji, yes sir. Maya. Wow! ஆவு ஆவு பேட்டி. நமஸ்தே சார். ஹிந்தி மாலுமே? ஹா சார், அச்சி மாலுமே. மே செகண்ட் ஸ்டாண்டர்ட் சே ஹிந்தி படி ரஹி தி ஔர் பாப்பா பி நார்த் மே ஆஃபோஸ் மே காம் கர்தே தி. அச்சா அச்சா, அப்ப நம்ம தமிழே பேசிரலாமே. பேசலாமே பேசலாமே. டைரக்டர் சர்மா, சவுத்துல இருந்து நார்த்துக்கு போய் ஒரு கலக்கு கலக்கிட்டு மறுபடி நார்த்துல இருந்து சவுத்துக்கு வந்திருக்கார். கேள்விப்பட்டதுல இல்ல? இல்ல, அதனாலதான் சொன்னேன். அச்சா அச்சா. நமக்கம்
நார்த்ல இருந்து சவுத், நமஸ்தே, வணக்கம், நமக்கம், 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 நமக்கே, நமக்கம், நமக்கே, நமக்கம், நமக்கம். சோ கே டியூன், நீங்க வாய்ஸ் பூத்துக்குள்ளார போங்க, அங்க அச்சா டியூன் வருது. பூத் அங்க போலாம். ஜா ஜா கோ அரௌண்ட் டியூன் போறோம், பாட்டு போறோம், அரௌண்ட் டியூன் போறோம். டியூன் ரெடியா? பெரிய டைரக்டர் பெரிய படம் சொல்லி கூட்டு வந்தீங்க, இங்கே பார்த்தா எல்லாம் பெரிய ட்ராமாவாக இருக்கு. எவ்வளோ பெரிய ட்ராமாலேருந்து வந்தால் சினிமாவில் பெரிய ஆளாக இருக்காங்க. நீங்கள் வாசிங்க சார். எந்த ஸ்கேலில் பாடணும்? எந்த ஸ்கேல்? ஒரு அரடி, ஒன்று, ஒன்றடி, உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த ஸ்கேல்லையே பாடுங்க. பாடலாமே. என்ன ஸ்கேல்ல பாடணும்? ஏ மைனர். ஏ மைனர். அப்படியே வச்சுக்கலாம். டாலண்ட், டாலண்ட், டாலண்ட். பாருங்க, பாருங்க. ஓகே, லைட்ஸ் ஆஃப். சந்தோஷ், வாங்க வாங்க, அந்த மாஸ்க்ல இல்லங்க. லைட் போடு. ஏய், என்னடா ஒரு லைட் போட்டுக்க, எல்லா லைட்டையும் போடுறோம். ஐய், நீங்கள் வந்தோட கரண்ட் வந்துருச்சு. நல்ல சகுனம், நல்ல சகுனம். இவர் தான் எங்கள் ப்ரொடியூசர், க்ரீன் வேலி ஹோம்ஸோட எம்டி. நீங்கள் இவர் கம்பெனிக்காக பண்ண ஜிங்களை கேட்டு மியூசிக் ஆல்பம் பண்ணால் உங்களை வச்சு தான் பண்ணுவோன்னு ஒத்த காலில் நின்று லால்ஜி ஐயா சரியாக கன்வின்ஸ் பண்ணி டியூன் வாங்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஆக்சுவலி யூ ஹேவ் டு தேங்க் ஹிம். தேங்க் ஹிம். தேங்க் யூ. போதும், டேக் டேக் வாசிங்க. டேக் 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 டேக். சாங் முடிஞ்சு மாயா வரா. சார், சம வாய்ஸ் படத்துல யூஸ் பண்ணிக்கலாம். வாட் எ வாய்ஸ் மாயாஜி. மாயாஜி, மேஜிக் ஜி, மேஜிக் ஜி. தேங்க் யூ சார். உங்க வாய்ஸ் தான் அழகுன்னு நினைச்சேன், ஆனா நீங்க அதை விட அழகு. யார் கொடுத்த அந்த டயலாக? நான் தான். செம்மையா ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. தேங்க்யூ. அதே நான் கேட்கிறேன், வீட்டுக்கு போனாலே ஒரு காய் விருந்து தான். சுரக்காய் கூட்டு, சுரக்காய் பொரியல், சுரக்காய் சாம்பார். அருண், நீயும் வாயப்பா சாப்பிடலாம். வாருண், இது என் காலேஜ் மேட் ரகு. ஹலோ அங்கிள். இது அவங்க மிஸ்ஸஸ், இது பெரிய பொண்ணு பவித்ரா, சின்னவ அனிதா. என்ன அருண், சண்டே கூட வீட்டில் இல்லாம? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், சண்டே கூட ஆஃபல்லாம் பார்த்துக்கேன். எங்க ஒர்க் பண்றாருன்னு சொன்ன? யூஎம்டி, ஹெச்எம்டியோட சிஸ்டர் கன்சர்ன். ஓ, அசம்பிளிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருக்கான். குட் குட். முதல்ல எனக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை.
அப்பா சொல்லி தான் நானும் இங்கே வந்தேன். ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கிள், ஆண்டி, கீர்த்தி எல்லாரையும் பிடிச்சிருக்கு. உங்களையும் மௌனம்னா சம்மதம் தானே அர்த்தம். அருண் எப்போவுமே கொஞ்சம் ரிசர்வ் டைப். நீங்கள் வரதை வர சொல்லியா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். ஏதோ ஸ்ரீதர், நாங்கள் சத்தமாகவே சொல்கிறோம், எங்களுக்கு சம்மதம். நீங்கள் அருண்கிட்ட டீட்டெயிலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டேட்டை மட்டும் சொல்லிடுங்க, மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. யார் கேட்டு வர சொன்னீங்க? உன்னை கேட்டால் நீ வேணான்னு சொல்லுவேன், அதான் நாங்களே வர சொல்லிட்டோம். அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான். பிடிச்சிருந்தா நானும் ஒத்துக்கணுமா? எனக்கு இப்போ கல்யாணம் வேணும்னு. நல்ல பொண்ணு, நடந்தா நல்லா இருக்கும். நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுவரைக்கும் 13,45,650 ரூபாய் செலவு பண்ணி ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்ப இன்னும் 86,54,350 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. வாட்? இல்லை, 1 கோடி வரைக்கும் செலவு பண்ணலாம்னு நீங்க தானே சொன்ன. என்ன சார், இதையும் பிசினஸ் மாதிரி பாக்குறீங்க? எனக்கு இது பிசினஸ் இல்ல, ஆனா உங்களுக்கு இது பிசினஸ். இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? இன்னும் 4 பாட்டு ரெக்கார்ட் பண்ணி ஆல்பம் ஆக்கி காசு பாத்துறலாம். படம் எடுக்க வந்திருக்கேன். இல்ல, மியூசிக், மாயா, மணி எடுத்தா என்ன தப்பு? நாம ஏன் மாயா வச்சு ஒரு மியூசிக் வீடியோ எடுக்க கூடாது? நீங்க மாயாவை வச்சு மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணா அதுல நான் எப்படி க்ளோஸ் ஆக முடியும்? முடியும். ஏன்னா அந்த மியூசிக் வீடியோக்கு மியூசிக் வீடியோ எடுக்கிறோன்னு மாயாவை கன்வின்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிற அன்னைக்கு மாடல் வரலன்னு சந்தோஷம் அங்க இறக்குறோம். அதானவும் பிளான் இல்ல? அது ஏய் சம்மைங்க, சூப்பர் பாடி கண்டிப்பா மாயா பண்ணுவாங்க. சாரி, ஆக்டிங் எல்லாம் என்னால பண்ண முடியாது. ஏதோ பாடுறது என் பாஷன்ங்கிறதுனால நீங்க கூப்பிட்டதுக்கு பாடுனேன், அவ்வளவுதான். பேபி, பாட்டு ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லா ஹிட், வேர்ல்ட் ஃபுல்லா ஹிட் ஆகணும்னா ஒரு மியூசிக் வீடியோ பண்ணி தான் ஆகணும், அதுல நீ நடிச்சு தான் ஆகணும். ஹிட்டா? நான் கேட்கவே இல்லையே. கேட்கல, அதான் மியூசிக் வீடியோ பண்ணணும் சொல்றோம். மேடம், ஆர்டர் ப்ளீஸ். 1 கோல்ட் காஃபி. ஹே, கார்த்திகோட மாமனார் அவர் ஏன் இங்க வராரு? லாவண்யா, அவர் நிறுத்து. சார், போய் நிறுத்து, போ. சாரி சார், வி ஹேவ் அ பிரைவேட் ஃபங்க்ஷன், சோ இன்னைக்கு அவுட் சைட் இஸ் நாட் அலௌட். ஏப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது பா, சாப்பிடணும். புரியுது சார், ஆனா எனக்கு ரொம்ப லவர்ஸ்க்காக ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் இருக்கு. வுட் யூ லைக் டு ட்ரை தட்? லவர்ஸா? ஆமா, உங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் தானே? ஓ மை கங்குலி, ரெண்டு பேரும் அழகா பாக்கிறதுக்கு ஜோடி நம்பர் 1 மாதிரி இருந்தா லவர்ஸா? ஓ, ஐ அம் சோ 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 சாரி. உள்ளோட புரியல. இல்ல, வெளியில போனீங்கன்னா ரைட்லயே ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு சார். ஏய், நான் காசு கொடுத்தானே சாப்பிட போறேன். இல்ல சார், இங்க பாட்டி போயிட்டு இருக்கு, ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க. வேற பேசினே இருக்காதே, எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல வழியை விடு. அது வந்து சொல்ல சொல்ல சொன்னதே திருப்பி சொல்ல. என்ன ஹோட்டல் சார்? என்னடா நடக்குதுங்க? என்ன தவிர வேற ஏஜென்ட் யாராவது கூப்பிட்டுருக்கியா? காஃபி வேணாம். மொத்தம் எத்தனை ஆர்டிஸ்ட்டை வர சொல்லியிருக்கேன்? டீ வேணாம். அங்கே ஒருத்தர் எக்ஸ்ட்ரா டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான், அவன் மெம்பரே இல்லை. அங்கே தான், அந்த டேபிள் தான். போங்க. தெரிஞ்சதுன்னா படுத்துறானே, அதெல்லாம் முடியாது. நான் ஏன் அங்கே போகணும்? ஓ, கேமரா அங்கே இருக்குப்பா, போப்பா. நீ மனசு வச்சாதான் போட்ட காசு எடுக்க முடியும். பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவர் கிரீன் வேலி ஹோம்ஸோட எம்டி தானே? இல்லை, கிரீன் வேலி மட்டும்தான் இருக்கு. நீங்கள் நினச்சா தான் ஹோம்ஸ் கட்ட முடியும். ப்ளீஸ் பேபி, ப்ளீஸ். இந்த மியூசிக் வீடியோ முடிஞ்சாலே போதும், நம்ம ஆபரேஷன் சந்தோஷ் சக்சஸ் தான். போட்டோ பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. 5 6 7 8. ஓகே ஓகே, கண்டினியூ. நல்ல ரொமான்டிக் ஸ்டெப்ஸ். கிழி கிழி கிழினு குழிச்சிட்டீங்க. தேங்க்ஸ். ஹாய். ஹாய், நீங்க? இவர் தான் அருண், இந்த ஷோவோட டைரக்டர். ஓ, ஸ்டெப்ஸ்லாம் ஓகேயா? ஸ்டெப்ஸ்லாம்
கொஞ்சம் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கேன். சாங் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குல்ல சார். இந்த தொடாம படாம ஆடாமலாம் கம்போஸ் பண்ணுவாங்களே மூமெண்ட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியாதா? பண்ணல சார். ஆ நீங்க போ, நீங்க இங்கே இருங்க. கேப் வேணுமா மாஸ்டர்? ஆமாம். வாய் டைரக்டர் கேட்குறேன் சார். ரெடி? வில் டூ ரெடி. 1 2 3 4 5 6 7 8 இல்லை இல்லை கேப் கேப், நீ எங்க ஆடு நீங்க எங்க ஆடு. ஓகே சார். 5 6 ஃபேன்சி என்னன்னு தெரியாதவங்களாம் டைரக்டர் ஆயிடுறாங்க, நம்ப தான் மாட்டேங்குது மாஸ்டர். என்ன பண்ணுறது? ரெடி ரெடி நெக்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அவன் தனியாக அவன் வீட்லேயும் இவ தனியாக இவ வீட்லேயும் ஆடிடலாம். எடுத்த ஒன்று பத்தாவது ஸ்டெப் ஜம்ப் பண்ணக்கூடாது, படிப்படியாக தான் ஏறணும். இது முதல் படி. அப்போ அதுக்கு இந்த கான்செப்ட்லாம் ஓகே தான். ஹாய் மாயா பேபி. ஹாய். மீட் காயத்ரி ரகுராம் மாஸ்டர், வேர்ல்ட்ஸ் லீடிங் கோரியோகிராஃபர். ஹலோ மாஸ்டர். சிட் சிட். நீங்க மாநாடு மேல பார்த்தது இல்ல? அது கலா மாஸ்டர் தானே. ஒன் ஃபேமிலி ஆல் டான்ஸ். ஆனா நம்ம ஆல்பமோட கோரியோகிராஃபர் மாஸ்டர் தான். அரேயோ சம்போ. எஸ் சவுண்ட் கேட்டுச்சு. வெல்ல ஏதோ ப்ராப்ளம். வாங்க வாங்க. மாடல் வரலையா? என் ப்ரொடியூசர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆல்பம் ஷூட் பண்றாரு தெரியுமா? சாரி சார், லாஸ்ட் மினிட்ல ஃளைட் மிஸ் பண்ணிட்டாரு. இனிமே அடுத்த ஃளைட் ஈவினிங் தான். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஷூட் பிளான் பண்ணிருக்கோம். பாவம் என் ப்ரொடியூசர், எலிஜிபிள் பேச்சுலர், எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? வேலையில ஹோம் இல்லாம. இவர் தானே மாடல். வாவ் மாஸ்டர், சூப்பர் சாய்ஸ். ஐஸ்வர்யா கண்ணு, சல்மான் கான் உடம்பு, நீங்களே பண்ணிட்டீங்களா? நான் எஸ் எஸ். ஆமா, உங்களுக்கு தானே நஷ்டம். ப்ளீஸ் பண்ணுங்க சார். அவர் தானே பண்ணணும். அதனால நானும் சொல்றோம், என்னமோ பண்ணுங்க போங்க. ஓகே குட், ரெடியா? தெரியாம இது ஒத்துக்கிட்டு. மாஸ்டர், நீங்க மாடல் வரலன்னு கவலைப்படுறீங்க, இங்க டைரக்டரே வரல. நானா டைரக்டர் மாஸ்டர்? நானா டைரக்டர். நீங்க தான் டைரக்டரா? ஆமா மாஸ்டர். அப்போ அனிக்கு அது தெரியாதா இது தெரியாதான்னு டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு அந்த ஷோ டைரக்டர். அவரு சும்மா ஷோக்கு டைரக்டர். ஓ, அப்போ அவர் வரமாட்டார்ல? நம்ம பண்றத அவர் பாக்குறாரு. நமக்கு நமக்கு நமக்கு. வாட் எ கிரேட் மாஸ்டர் ஜி. ஹோல் ஸ்டெப்ஸ். ஓகே மாஸ்டர். ரெடி? மியூசிக். ஹலோ. ஹாய். ஹாய், யாரு? நான் தான் பவித்ரா. கீர்த்தி கிட்ட நம்பர் கொடுக்க சொன்னேனே, தரலையா? இல்ல. ஓ, பிஸியா? பேசலாமா? கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்போ பேச முடியாதா? டிராஃபிக்ல ஃபோன். ஓகே, நேர்ல பேசலாம். ஃபோன்ல நெட்வொர்க் டிராஃபிக். சி, ஐ நோ யூ ஆர் எ ஷை பர்சன். உங்களை பத்தி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டா தானே லைஃப் நல்லா லீட் பண்ண முடியும். அது டிசைட் பண்ணி தானே ஆகணும். டிசைட் பண்ணி தானே ஆகணும். ஆமாமா, மண்டபம் டேட் அதெல்லாம் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இல்ல மாப்பிள்ள ரொம்ப ஷை டைப் இல்ல? கொஞ்சம் ஷை. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பழம் நழுவி பாலில் விழுன்னு பார்த்தோம், இப்படி பாகிஸ்தான்ல விழுந்துருச்சு. உங்களை பத்தி ரொம்ப பெருசா கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். ஆனா இப்ப யோசிச்சா அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தோணுது. ஏன் சார், இப்ப என்னாச்சு? என்ன, இதுவே ஏன் பிசினஸ் ஆயிருந்தா எந்த ஒரு அடியிலையும் ஒரே மீட்டிங்ல முடிச்சிடுவேன். ஆனா நீங்க பிசினஸ் முடிச்சிடுவீங்க, பில்டிங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப போட்டுருக்கிறது வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும்தான். இனிமே தான் பில்டிங்கே கட்டணும். பாப்பா, பயங்கர பில்டப்பா இருக்கே. அப்ப அடுத்து என்ன? Fight. Good idea. Dupe la vaana illa? Punch kick ella okay, but and the flying falling ku dupe potukalam. Edho pesnonu var sonninga? Adha என்னன்னு யோசிச்சுட்ருக்கேன்.
என்ன 320 டேய் என்னடா காசு வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு பேசாம போறீங்க லோ நோபா பேசுறே நீ யார் காசு யார் வாங்குது ஆ நம்ம ஆளுங்க நினைச்சிட்டு வேற யார் கூட பேசிட்டு இருக்கான் அட பாவங்களா உங்களுக்கு காசு தரலையா சரி அடி வாங்குங்க அப்புறம் செட்டில் பண்றேன் என்னது நாங்க எதுக்கு அடி வாங்கணும் என்னடா பேசுற ஒழுங்கா போயிடு அச்சி மூஞ்சி வச்சிருவேன் இன்னும் நல்லா எனி ப்ராப்ளம் சந்தோஷ் எஸ் அவங்களுக்கு தான் பின்ன சும்மா போகாம உன்னை கிண்டல் பண்ணிட்டு போனா விட்டுருவேனா ஏய் நான் பேர் முன்ன சீன் போறியா பாடா இப்பதாண்டா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டயலாகே பேசுறீங்க கம்மி என்னடா இவன் கீழ் பக்கத்துல வந்து ஒரு மாதிரி பேசுனீங்க போடா டேய் போடா ஏய் இது போடா ஏய் ஐயோ ஏய் நீ அவர் இல்லையா கார்த்திக் அது நம்ம ஆளுங்கன்னு சொல்லு சீன் நல்லா வந்திருக்குல்ல அசிங்கமா சொல்றேன் புடிச்சு கட்டி போடுமா அதால மாயா பாக்கல ஜஸ்ட் மிஸ் தாங்க டாக்டர் அவங்க இந்த ரிப்போர்ட்டை கேட்குறாங்க ஓ இதுவா இது ரொம்ப மோசமா இருக்கு
வெரி பேட், வெரி வெரி பேட். ஓகே, நல்லா தானே இருந்தாரு. இந்த ஹாஸ்பிடல்ல அவர் தானே மெசேஜே பண்ணாரு. மெசேஜா? எப்போ? கோமா கோபியா? அப்படினா கோமாக்கு முன்னாடி கோமாக்கு பின்னாடி? கோமாவா? ஆமா. லைட்டா தானே அடிபட்டுச்சு? அவர்தான் டாக்டர். அடிச்சவங்க எல்லாம் நெஜர் வந்தீங்களாச்சே. பாவம். அப்புறம் அடிபடாம நான் முதல்ல சொன்ன ஸ்டண்ட் யூனியன். எதுக்கு ஊசி போடுறீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, ரெண்டு ரூம் எடுத்திருக்கீங்கல்ல, ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். என்ன வியாதி என்ன ஏதுன்னு கேட்காம ஹாஸ்பிட்டல் வந்தாலே ஊசி போடுறாங்க. சந்தோஷ், வாவ், இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். நீங்க கூப்பிட்டு வந்து கண்ட திருப்பித்தாரே. நம்ம யாரும் கூப்பிடவே இல்லையே. இதுல யாரும் உங்களை கூப்பிட்டா? டாக்டர், என்னால தானே உங்களுக்கு. விஷ்ணு, மாஸ்க் போட்டுடு, சந்தோஷம் இப்ப பேச வேணாம். உங்களுக்கு மூக்குல அடிபட்டு இருக்கு, மூச்சு விட முடியாது. ஆக்சிஜன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கை கையிலே அடிபட்டு இருக்கு, மல்டிபிள் பிராக்சர். தொடக்கூடாது, தொடக்கூடாது, தொடக்கூடாது. எலும்பிச்சம்பழம், எலும்பிச்சம்பழம். எவ்வளவு பக்கத்துல இருந்தா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. கிஸ்ஸா? மாஸ்க் இல்லைன்னா உனக்காக தான், உன் காதலுக்காக தான் சொல்லி ஈஸியாக முடிச்சிருப்பேன். சூப்பராக சொதப்பிட்டீங்க. நீங்களே சொல்றதுக்கு நாங்கள் எதுக்கு? நாங்கள் மாயாவே சொல்ல வைப்போம். ஆமாம், நீங்கள் இதே சொல்லிட்டு இருங்க. நீங்கள் பண்ணுற பிளானில் லவ்வும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. எனக்கு என்னமோ சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு சார். அதுக்காக அவசரப்பட்டு பாதியிலே நிறுத்திடாதீங்க சார். என்ன, இன்னும் 54 லாக்ஸ் தானே? அதிகம் கொடுத்துடுறேன் சார். இத்தனை நாள் நீங்கள் தான் மாயாவை தேடி போயிட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ மாயா உங்களை தேடி வந்துட்டால. பாத்தீங்களா, அவ மனசுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அடுத்து அவ கனவுலையும் வர வைப்போம். ஆமா சார். காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். ஓகே ஓகே. ஹே, ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐம் குட், ஹவ் ஆர் யூ? கோயின்சிடென்ஸ்ல புயல் வந்தா மழை வந்து தானே ஆகணும். நான் புயல்னு சொன்னது ஒன்றுதான். ஷால்வி, சாரி. எங்கடா எங்கடா உங்க அப்பா? நாங்களும் அவருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் மாமா, என்ன ஆச்சு? பார்த்தேன்டா, என் கண்ணாலேயே பார்த்தேன், உன் லட்சணத்தை பார்த்தேன்டா. இன்னைக்கு ஒரு பொண்ணோட கொஞ்சி சீச்சி அசிங்க பிடிச்சவ. நானா? என்ன மாமா சொல்றேன்? சிவசிவா, வாய மூடு. இந்த கேடுகட்ட குடும்பத்துல பொண்ணை கொடுக்கணுமா அப்படின்னு நான் கேட்க வந்திருக்கேன். நாங்களும் அதே தான் கேட்கிறோம். இப்படிப்பட்ட நெட்டிக்கன் மாமனார் உனக்கு தேவையா? அவர் குடும்பத்துல பொண்ணு எடுக்கணுமான்னு. என்னது இது? சிவசிவா, இல்ல இல்ல, என்னது இது? நான் இல்ல, இது நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. அப்ப அது அவனும் இல்ல. இத நான் நம்பல மாமா. இது என்ன மாயம்? இந்த ஆல்பத்தின் வரலாறு காணாத வெற்றி விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆடியோ லான்ச் தானே சொன்னாங்க. அதிபர் திரு என்ன பேர் இது? பரத்துக்கு தெரிஞ்ச ரெண்டே சைனீஸ் பேர், ஜாக்கி சான், ப்ரூஸ்லி. அதான் சும்மா அடிச்சு விட்டான். தமோ மாமே. எல்பஸ்திரியா தமோ. வணக்கம் மாமே. யாசி தியோ பீச்சி நோக்கியா ஒகிலோ பியலி. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக 50 கோடி ரூபாய் பெட்டியுடன் சைனாவில் இருந்து மொதல் பசை பிடித்து வந்திருக்கிறேன். ஜிங்கு சக்கர சக்க சக்கர ஜுக்கா. நிமாஷி நகாட்டோ. சிவாஜி பத்மினி, கமல் ஸ்ரீதேவி, விஜய் சிம்ரன்,
அஜித் சாலினி, சூர்யா ஜோதிகா போன்றோர் வந்து என்ன இவன் இஷ்டத்துக்கு அதை பேசிட்டு இருக்கான். அதான் உன்ன ஸ்கிரிப்ட் எழுதி தர சொன்னோம். நீ தான் பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காட்டல. லிம்பிக்கிட்டா கட்டி புள்ளா, சின்ன சைனீஸ் பெரிய அர்த்தம். ஆகியோ நோக்கியோ லஜோக்கியா நீ எஜோத்ரா. ஆகவே இந்த ஜோடி நிட்டினியோ த்ரியாமியா கட்டி வாஸ்கி, நிஜ வாழ்க்கையிலும் சேர்ந்து வாழ வளர விமாசி உலர சி உயர. சார் லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு, பஃபே ஓப்பன் பண்ணிடலாமா? எந்த மாதிரி இந்த பிளானும் போச்சா? ஹலோ, என்ன நடத்துறீங்க? பில்ட் அப் பாஸ், பில்ட் அப் இல்ல. இதான் உங்க பிளானா? ஹீலியம் டின்னா சும்மாவா? ஆடியோ சக்சஸ் பாஸ், சக்சஸ். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னு. What is it doing? It's a feeling. எவ்வளவோ பேசணும்னு மனசு சொல்லுது, ஆனா டேய் என்னடா அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். This is not part of the plan. உன் கண்ணை பார்க்கும்போது I'm out of words. I'm sorry. What do you mean? I'm sure I'm in love. I'm in love with you. சந்தோஷ், லவ் என் வாழ்க்கையிலையும் வந்து இருந்து இப்போ இல்லாமலே போயிடுச்சு. அதுக்கான காரணத்தை நான் தேடல, ஆனால் அந்த காதல் என் மனசில் பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காதலும் காதல் தர வலியையும் தாங்குற சக்தி எனக்கு இல்லை. ஐ கான் சந்தோஷ், உன் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. யூ ஹவ் பிகம் மை குட் ஃப்ரெண்ட். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யாரு கேட்டு லவ் பண்றேன்னு சொன்னீங்க? ஸ்கிரிப்ட்ல இருந்ததா? நீங்களா இஷ்டத்துக்கு சொல்றதுக்கு? நாங்க எதுக்கு? எல்லாம் போச்சு. எல்லாம் நீங்க இது வரைக்கும் பண்ண செலவு, எங்களோட பிளான்ஸ் எல்லாம் போச்சு. அருண் நிறுத்திய மாயாவோட லைஃப்ல வேற யாரோ இருக்காங்க, நீ முதல்ல விசாரிக்கல. அது உங்க தப்பு. என்னடா பிளான் எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். What to do? அவ மனசுல வேற யாரோ இருக்காங்க, அந்த இடத்துல சந்தோஷம் போய் உட்கார முடியாது. இதோட இந்த ஆபரேஷனை முடிச்சுக்கலாம். அவன் மனசுல யாரோ இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில் இல்லை. அப்ப வாழ்க்கையில இருந்து போனவன மனசுல இருந்தும் போக வச்சுட்டா? நீங்க தான் எல்லாம் பிளான் பண்ணுவீங்கல்ல,
மாயா லவ் பண்ணது யாரு, அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன் இப்போ ஒரு குடிகாரன் ரேபிஸ்ட் ரோகன் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாயா மனசுல இருந்து அவனை தூக்கிடுவான். நான் ஈஸியாக உள்ள போயிடுவேன். என்ன, ஹவுஸ் தி பிளான்? டே எங்கடா இருக்க? வீட்டில். என்னாச்சு? உடம்பு சரியில்லை, படுத்திருக்கேன். டாக்டர் கிட்ட போனியா? ம், ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, நீ வர ரெண்டு நாள் ஆகுமா? ஏன்? இல்லைடா, மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரை கொச்சியில் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். பல்லவின்னு ஒரு பொண்ணு, சித்தார்த் அலெக்சன் ரெண்டு பசங்க, இவங்க எல்லாரையுமே மீட் பண்ணுறதுக்கு நம்ம கொச்சின் போகணும்டா. ஓ சரி, ரெண்டு நாளில் வந்துடுறேன். சரி ஓகேடா, உடம்பு பார்த்துக்கோ. My college mate. Veru, agatheke veru. My husband. Hi. சொல்லுங்க. சொல்ல அருண். எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை. நீ கூட வருவ, ஆனால் நீ யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியல. ப்ளீஸ், எனக்காக பண்ணு. தேங்க்ஸ். பல்லவி, I'm really happy for you. கார்த்திக் இங்க வா. இல்லை, நம்மளோட டிக்கெட்லாம் இருக்கு. விஷ்ணுவில் அப்படியே ரெண்டு பேரும் ஊரில் இல்லை, நம்ம நாலு பேரும் தான் கொச்சின் போகிறோம். சந்தோஷோட நைட் 7:45 ட்ரிவாண்ட் ரம்பி, மிஸ் பண்ணாத 7:45 நான் பிக் பண்ணிக்கிறேன். டே மச்சி, உன் டிக்கெட் இல்லை இருக்கு, ஐடி ப்ரூஃபை மறக்காமல் எடுத்துக்கோ, நான் உன் ஸ்டேஷனில் பார்க்குறேன். ஐ சி தேர், பாய். ஸோ மாயா காலேஜில் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அப்படிதானே? ஒருவேளை மாயாக்கு உங்களை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் லவர் இருக்கான்னு சொல்லி உங்களை ஏமாத்திருக்கா. இவங்களாம் தான் மாயோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கே யாருன்னு தெரியலன்னா நிச்சயம் அந்த பையன் கொச்சனில் இல்லை. எனக்கு இது ஒர்க் ஆகாதுன்னு முதலே தெரியும். நீங்களாம் தான் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணீங்க. இனிமேல் அந்த பையன் யார், எந்த ஊரில் இருக்கான்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும். இதோட இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுக்கிறது நல்லது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த பொண்ணு பிடிக்கலையா? வேற யாரையாவது விரும்புறியா? உங்க அம்மா உன்ன மனசார விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மனசு ஒத்து போக்காம பிரிஞ்சிட்டோம். ஆனா எங்க காதல் மாறல. என்ன ஏது நியூசிக்கிறதுக்குள்ள எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அன்னையிலிருந்து நான் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். உண்மையாகவே நான் சந்தோஷமாக இருந்தது
உங்க அம்மா கூட நான் ஒன்னா சேர்ந்திருந்த போதான் அந்த சந்தோஷத்தோட அடையாளம் தான்டா நீ. அதனாலதான் அவ கண்ணு மூடும் போது உன்னை என்கிட்ட அமைச்சு வச்சான். மனசுல இருக்க காதல் மறைச்சுக்கிட்டு விருப்பமில்லாத இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணா அதை முள்ள மாதிரி கொத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேளை உனக்கு அப்படி யாராவது இருந்தா சொல்லிடு. ஏன்னா எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்காம இருந்த மாதிரி நான் உன்னை புரிஞ்சுக்காம இருக்க விரும்பல. It's you. எல்லாம் முடிஞ்சது. உன் டிராமா, சீட்டிங், ஃப்ராட் தனம் இன்னையோட எல்லாம் முடிஞ்சது. உனக்கு மாயாவை தெரியுமா? தெரியுமாவா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நாம தேடிட்டு இருக்க மாயாவோட லவர் இந்த அருண் தானே? டேய் என்னடா இவ்வளவு க்ளோஸா பழகிருக்கோம், எங்க கிட்ட கூட மாயாவை பத்தி நீ சொன்னது இல்ல. எப்படி சொல்லுவான்? அவனுக்கு பொண்ணும் வேணும் பணமும் வேணும். சந்தோஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏன் அவர் மேல கோபப்படுற? அவர் சொல்றது நியாயம் தானே? நீ மாயாவ லவ் பண்ணலனா அப்ப ஏன் அவளை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல? ஏனா நான் அவளை லவ் பண்ணல. I just know her. ஒரு ஃப்ரெண்ட். இப்போ சொல்ற just ஒரு ஃப்ரெண்ட் னு இவங்க கொச்சின் போம்போது ஏன் சொல்ல? மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் விசாரிக்கும் போது ஏன் சொல்ல? ஏன் ஏன் நாம மாயாவ லவ் பண்றா? அதனால தான் நம்ம பிளானுக்குள்ள இன்னொரு பிளான் பண்ணி வேணும்னே எல்லாத்தையும் சொதப்பிட்டு நம்ம ஆபரேஷனை முடிச்சிடலாம் முடிச்சிடலான்னு அவ ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான். அதுக்கு ஏன் பணம்? Whatever it is, I'm a professional. நான் என்னோட வேலையை தான் பண்ணேன். அவ உன்னை லவ் பண்ணதுக்கெல்லாம் நான் காரணமாக முடியாது. வாட் எவர் இட் இஸ்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சோ மாயாவை நீ லவ் பண்ற சொல்றா, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப மாயாவை நீ லவ் பண்றியா? வாட் எவர் இட் இஸ்னா என்ன லவ் பண்ணிச்சிருக்கியா நீ? நாங்களே என்ன பைத்தியமா? வாட் எவர் இட் இஸ்ன்றா அதையே விட்டுறேன். போய் நம்ம அவிட்டல எவ்வளவு சாவிக்கு எவ்வளவு வேலை காசு எவ்வளவு வேலை பண்ணுறா. வாட் எவர் இட் இஸ்ன்றா வரும் போ. Yes, I love Maya. I love her. இதை நீ சொல்லி கேட்கறதுக்கு நாங்க மட்டும் இல்ல, மாயாவும் காத்துட்டு இருக்கா. யெஸ் சார், நான் மாயாவை விரும்பினது உண்மைதான்.
ஆனால் எப்போ அவன் மனசில் நீ இருக்கேன்னு தெரிஞ்சதோ எங்கள் ரெண்டு பேரும் சேரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சது ஒரு ஆக்சிடெண்ட். அது உன் தப்போ மாயா தப்போ இல்லை. நீ எவ்வளவுதான் மாயாவை காதலிக்கலன்னு அவன் கிட்ட போய் சொன்னாலும் அவன் நம்பலை. ஏன்னா ஷி நியூ யூ லவ்ட் ஹர். எதை வேணாலும் மற்றவங்க நமக்காக சொல்லலாம், ஆனால் ஒருத்தரை காதலிக்கிறத நாம் தான் சொல்லணும். அந்த உண்மையை உன் வாயில் வர வைக்கத்தான் நானும் மாயாவும் முடிவு பண்ணோம். உன்னை பற்றி விசாரித்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி உன் காதலை புரிய வச்சு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போட்ட ட்ராமா தான் ஆப்ரேஷன் அருண். மாயாவை பற்றி நான் உன்கிட்ட சொல்லும்போது நீ உண்மையை ஒத்துப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ எப்போ மறைச்சியோ அப்போவே உன் மனசில் அவள் இருக்கான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீ எப்போ சொல்ல போகிற எப்போ சொல்ல போகிறன்னு ஒவ்வொரு ஆப்ரேஷன்லேயும் காத்துக்கிட்டு இருந்தோம். சரி ஓகேடா, திரும்ப பார்த்துக்கோ. மாயா மனசில் இன்னொன்று இருக்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நீ உண்மையை சொல்லாததால தான் இந்த கடைசி பிளானை பண்ணோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் அருண் சக்சஸ். என்னடா பார்க்குற, இப்போ அது போய் சொல்லு போ. மாயா போதும், என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டால அதுவே போதும். ஐ டோன்ட் வாண்ட் டு நோ எனிதிங் எல்ஸ். மாயா She is magic. Life la thirupi avala miss pannidada. Go. Poran. Maya, one nimisham. Maya, one nimisham, please. One nimisham. என்ன சொல்ல போற? Such beautiful eyes. சிரிச்சா செம ஸ்மைல். எவ்வளவு அழகான முடி. உனக்கு என்னோட நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான். I love you, boy. I love you. I will love you forever.